வணக்கம் மக்களே, நான் டாக்டர் கார்த்திக், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், வேலூர்லேருந்துங்க. நம்ம இஎன்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு குறிப்புகள் இன்றைக்கி குயிக்காக பார்த்துடலாம் என்னென்ட்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, சார் காது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் என்னென்னா, காது நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணுவோங்கிற அவசியமே இல்லை. காது வந்து தானாகவே க்ளீன் ஆயிரும். உள்ள வேக்ஸ், அதாவது செருமன் அப்படிங்கிற சொல்கிறது, உள்ள ஃபார்ம் ஆகும், அது ட்ரை ஆகி தானாகவே வெளியில் வந்துடும். சில பேருக்கு காது உள்ள அந்த ஹோல் வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கும், அமைப்பே அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் அந்த அழுக்கு வந்து கொஞ்சம் லாக் ஆகும், ஜாம் ஆகும். அது பேர் இயர் வேக்ஸ் இம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு மட்டும் 3 to 4 months ஒரு தரம் நியரஸ்ட்டு இஎன்டி டாக்டர் கிட்டே போய் அவங்க க்ளீன் பண்ணிக்கிறது சரியானது. நம்மளாகவே க்ளீன் பண்ண ட்ரை பண்ணோம்னால் அது வந்து புண்ணு ஏற்பட்டு அதனால் சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதை நம்ம தவிர்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், இப்போது முக்கியமாக குழந்தைகளுக்கு உண்டான மெயின் டிப்ஸ் இது என்னென்னா, சின்ன குழந்தைகள் ஒரு 4-5 வயசு குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன சின்ன டாய்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அதில் வந்து பட்டன் செல் இருக்கிற டாய்ஸை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த பட்டன் செல்லு சப்போஸ் மூக்கிலையோ காதுலையோ இல்லை வாயிலையோ போட்டு முழுங்கிட்டாங்கனால் அது கொஞ்சம் ஆபத்தானது. அது அந்த பட்டன் செல்லுக்கு என்னென்னா அடிக்கடி உள்ள லீக் ஆயிரும். ஸோ அது வந்து சில பேருக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த அளவுக்கெல்லாம் கூட வர்றக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பட்டன் செல் இருக்கிற டாய்ஸு தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது, இதே சின்ன குழந்தைகளுக்கு சில பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, சார் மூக்கில் சளி இருக்குது, 1 வாரம் 10 நாள் இருக்குது, எந்த மருந்து கொடுத்தும் கம்மி ஆகிறதில்ல சார், என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சைடு மட்டும் மூக்கில் சளி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த குழந்தைகள் மூக்கில் ஏதாவது போட்டிருக்கிறக்கு பாசியோ இல்லை ஒரு சுண்டலோ இல்லை ஏதாவது பஞ்சோ இல்லை பேட்டரியோ உள்ளே போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த குழந்தைக்காவது ஒரு சைடில் மட்டும் மூக்கில் சளி வருது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அது நம்மளுக்கு சந்தேகம் வந்துடணும். நியரஸ்ட் இஎன்டி டாக்டர்கிட்ட கூட்டு போய் அதை சரி பண்ணுறதுக்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கணும். அப்புறம் அடுத்தது, தலை சுற்றல். தலை சுற்றலுங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். எந்த டாக்டர்கிட்ட போகிறது, எங்கே போனாலும் எனக்கு சரியாகலை, எந்த டாக்டர் எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுங்கிறதே சில பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் என்னென்னா, இப்போ தலை சுற்றலுக்கு பல காரணங்கள் இருக்குது. பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி கம்மியாக இருந்துக்கலாம், சுகர் இருக்கிறவங்க இன்சுலின் போடுறவங்களுக்கு கம்மியாகலாம், அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. காதுக்கு உள் பகுதியில் ப்ராப்ளம் இருந்தால் தலை சுற்றல் ஏற்படும். அதுக்கு பேர் வெர்டிகோன்னு சொல்லுவோம். அது காது மூக்கு தொண்டை இஎன்டி சம்பந்தமானது. ஸோ கண்டிப்பாக தலை சுற்றல் இருக்கிறவங்களுக்கு இஎன்டி டாக்டரை அணுகிறது நல்லது. நன்றி, வணக்கம்.